ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இதை பற்றின வீடியோ பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருமுன் காப்போம் திட்டம் தமிழகம் முழுவதும் 50 இடங்களிலும் சென்னையில் 2 இடங்களிலும் தொடங்குகிறது என்று மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி நிறுவனத்தில் நடத்திய சோதனையில் 142 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 550 கோடி வருவாயை கணக்கில் காட்டாமல் அந்நிறுவனம் மறைத்தது தெரியவந்துள்ளது. இனிமேல் சுற்றுலா பேருந்துகளை தமிழகத்திற்குள் இயக்கும் போது மாநில வரி செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகத்தில் முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குநர், கணினி பயிற்றுநர் பணியிடங்களை நிரப்ப அறிவிக்கப்பட்டிருந்த டிஆர்பி தேர்வு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது இம்மாதம் 17ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 கட்டமாக நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற உள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடனே முடிவுகளை உடனுக்குடனே அறிவிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விஜயதசமி என்று கோயில்களை திறக்க உத்தரவிடக் கோரி அவசர வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேலும் இவ்வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையோர மாவட்டங்களில் ரேஷன் பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்படுவதாக தெரிவித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ரேஷன் பொருட்களை கடத்தலில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் 5 வகையான இனிப்புகள் அடங்கிய தொகுப்பை அறிமுகம் செய்துள்ளார். மேலும் அதற்கான விற்பனையும் தொடங்கி வைத்துள்ளார். T20 உலகக்கோப்பை வெல்லும் அணிக்கு பரிசுத் தொகையாக 12 கோடி வழங்கப்படும் என்று ICC அறிவித்துள்ளது. ரயில்வே திட்டங்களை விரைவில் முடித்திட வேண்டும் என்று ரயில்வே அதிகாரிகளிடம் TR பாலு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற செல்வி சுபா மற்றும் செல்வி தனலட்சுமி ஆகியோருக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் விளையாட்டு அலுவலர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அக்டோபர் 25ஆம் தேதி பொறியியல் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு வகுப்பு தொடங்க இருப்பதாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். காலாண்டர் தயாரிப்பிற்கு பயன்படும் அட்டை, காகிதம் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை திடீரென்று 20% உயர்ந்ததால் காலாண்டர் உற்பத்தியாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். நீட் தேர்விற்கு எதிராக போராடியவர்கள் மீதான 446 வழக்குகளும் டாஸ்மாக் தொடர்பான 422 வாக்குகள் வாபஸ் பெறுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியூர் செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் சென்னையில் 3 இடங்களில் தற்காலிக சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்க இலவச தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 35,408 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.